ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அல்ட்ரா ஃப்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது கலைஞரின் வீடு வழங்கும் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கலைஞரின் கனவு இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை ஒன்று தமிழகத்தில் செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த திட்டத்துக்கு இப்போ யாரெல்லாம் தகுதிகள், யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன, எப்போருந்து இந்த திட்டம் தொடங்க போகுது, ஸோ அதுக்கு உண்டான பட்ஜெட் எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்கலாம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டூ கிளவருங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா கலைஞரின் கனவு இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நிதிநிலை அறிக்கையில், அதாவது தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையில் பார்த்திங்க அப்படின்னா பிப்ரவரியில் நடந்த நிதிநிலை அறிக்கையில் ஸோ இதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. கலைஞரின் கனவு இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு 2030 தமிழ்நாட்டில் குடிசை இல்லா தமிழகத்தை உருவாக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட முக்கிய நோக்கமாகவே இருந்துகிட்ருக்கு. ஸோ அடுத்த 6 பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் மொத்தம் 1,00,000 காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக ஒவ்வொரு வீட்டோட மதிப்பும் பார்த்திங்க அப்படின்னா 3,50,000 வரைக்கும் கிடைக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. இந்த நிதியாண்டில், அதாவது 2024 மற்றும் 2025 நிதியாண்டில் பார்த்திங்கன்னா 100,000 காங்கிரீட் வீடுகள் தமிழகத்தில் கட்டி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 100,000 காங்கிரீட் வீடுகளுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இப்போது அதுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள், அதுக்கான அரசாணை எல்லாமே கம்ப்ளீட்டாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்க அப்படின்னா அதோட அரசாணை ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்லேருந்து 15/3/2024 அன்றைக்கே வந்து இதை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹானரபிள் மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டியூரிங் த பட்ஜெட் ஸ்பீச் 2024-25 அப்படின்னு சொல்லிட்டு, அது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பட்ஜெட்டில் வந்து இதுக்காக தாக்கல் செஞ்சார். ஸோ இதில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது முழுக்க முழுக்க இங்கிலீஷில் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் தமிழில் அப்படியே 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ அதுக்கான PDF நம்மள்ட்ட இருக்குது. ஸோ இது பாருங்கள், கலைஞரின் கனவு இல்லா திட்டம் 2024-25 அரசாணை நிலை எண் 70 ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை அப்படின்னு சொல்லிட்டு 15/3/2024 இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்லாம் விட்டுருந்தாங்க. பட் இது வந்து வெளியாகவே இருந்தது. இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து வெளியிட்டிருக்காங்க. நோக்கம் பார்த்தீங்கன்னா இத்திட்டத்தின் நோக்கம் குடிசைகளில் குடியிருந்து வரும் அனைத்து மக்களுக்கும் புதிதாக RCC கூரை உள்ள வீடுகள் கட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதோட நோக்கமாகவே இருந்துகிட்ருக்கு. தகுதியான பயனாளிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1 by 1 பார்க்கலாம். குடிசுகளில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மற்றும் KVVT மறு சர்வே பட்டியலில் தகுதியானவர்கள் என குறிப்பிட்டுள்ளவர்கள், அதாவது நீங்கள் குடிசை வீட்டில் வாழ்றீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு இந்த ஸ்கீம் இருக்குது. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சியில் மிக குறைவான அல்லது KVVT மறு சர்வே பட்டியலில் எவரும் இடம்பெறவில்லை எனில் புதிய குடிசைகள் சர்வே, அதாவது நியூ ஹன் சர்வே மற்றும் அனைவருக்கும் வீடு ஹவுசிங் ஃபார் ஆல் சர்வே பட்டியலில் உள்ள குடிசை வீட்டு பயனாளிகள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தகுதியான பயனாளிகள் சொல்லியிருக்காங்க. சொந்தமான நிலம் அல்லது பட்டா உள்ளவர்கள் மட்டுமே இந்த திட்டத்தில் வீடு கட்ட தகுதியானவர்கள் அப்படிங்கிறாங்க. அதாவது கம்பல்சரி அவங்களுக்கு சொந்தமான நிலம் இருக்கணும். நிலம் இல்லாதவங்களை பற்றி இந்த அரசாணையில் அவங்க எதுவுமே சொல்லலை. ஸோ கம்பல்சரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முதல் கட்டமாக 100,000 பேர்த்துக்கு இந்த நிதியாண்டில் கொடுக்க போகிறாங்க. இதில் முழுக்க முழுக்க அவங்களுக்கு நிலம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நிலத்துக்கு கம்பல்சரி பட்டா இருக்கணும். ஸோ பட்டா உள்ளவர்கள் மட்டுமே இந்த இடத்தில் வீடு கட்ட தகுதியானவர்கள். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புறம்போக்கு நிலத்தில் கட்டப்பட்டுள்ள குடிசைகளுக்கு பதிலாக இந்த திட்டத்தில் வீடு கட்ட இயலாது, அதாவது புறம்போக்கு நிலத்தில் அங்கே இருக்காங்க அப்படின்னா கம்பல்சரி அவங்களுக்கு இது வந்து எலிஜிபிள் கிடையாது. இருந்தாலும் புறம்போக்கு நிலத்தில் இருந்து வட்டாட்சியர், அதாவது வருவாய்த்துறையில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஆட்சேபனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சான்று வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த திட்டத்தில் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தகுதியற்ற பயனாளிகள் கொடுத்துருக்காங்க. வாடகை குடிசை வீட்டில் வசிப்பவர்கள் தகுதியற்றவர்கள், அதாவது வாடகைக்கே வந்து இவங்க குடிசை வீட்டில் வசிக்கிறாங்கன்னா அது இவங்க வந்து தகுதியற்றவர்கள். அதுக்கடுத்த வணிக நோக்கத்திற்காக அல்லது விலங்குகளுக்காக பயன்படுத்தப்படும் குடிசைகள் தகுதியற்றது, அதாவது நீங்கள் வந்து ஒரு மாடு ஆடுக்காக ஒரு ஷெட் போட்டு வச்சுருக்கீங்க, அதை காட்டிட்டு நீங்கள் வந்து வீடு கட்டலாம் இந்த கலைஞர் கனவு இல்லத்தில் அப்படின்னா அது வந்து தகுதியற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா குடிசையில் ஒரு பகுதி RCC ஓடு அல்லது ஆஸ்பெட்டா சீட் உலோக தகடால் ஆனதாக இருந்தால் தகுதியற்ற, அதாவது குடிசை போட்டிருக்கீங்க குடிசையிலே பார்த்தீங்கன்னா RCC கொஞ்சமாக போட்டிருக்குது, அதுக்கப்புறம் ஓடு ஏதாவது கமுத்திருக்கீங்க, ஆஸ்பெட்டா சீட் போட்டிருக்கீங்க, உலோக தகடால் ஆனது இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த வீடும் தகுதியற்றது, அவங்களும் தகுதியற்றவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா RCC அல்லது ஓடு ஆஸ்பெட்டா சீட் உலோக தகடால் ஆன கூரைக்கு மேல் வேயப்பட்டுள்ள குடிசை வீடுகள் தகுதியற்றவை, அதாவது நீங்கள் ஆஸ்பெட்டா சீட் போட்டிருப்பீங்க, உலோக தகடாலான சீட் போட்டிருப்பீங்க, ஓடு போட்டிருப்பீங்க, அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கூரை போட்டிருந்தீங்கன்னா அந்த வீடும் தகுதியற்றதே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சொந்தமாக பக்கா வீடு உள்ளவர்கள் தகுதியற்றவர்கள் அப்படின்னு அவங்களையும் சொல்கிறாங்க, சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தகுதியற்ற பயனாளிகள்னு இன்னும் சில லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அரசு பணியாளராக இருக்கட்டும், அதில் பகுதி நேரம், தொகுப்பூதியம், தினக்கூலி பணியாளர்கள் தவிர
மற்ற அரசு ஊழியர்கள் எல்லாமே இதில் தகுதியற்றவர்கள். உள்ளாட்சி பணியாளர்கள், அதாவது பொது நிறுவன பணியாளர்கள், அரசாங்க உதவி பெறும் நிறுவனங்கள் பணிபுரியும் பணியாளர்கள், வாரியத்தில் பணிபுரியும் பணியாளர்கள், அதாவது நலவாரியம் உள்ளவர்கள் அதில் பணிபுரியும் பணியாளர்களாக இருந்தாலுமே அவங்களாம் தகுதியற்றவர்கள். மேலும் அவர்களது குடும்பத்தினர் குடிசை வீடுகளில் குடியிருந்தாலும் தகுதியற்றவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா பயனாளிகள் தேர்வு செய்யும் முறை கொடுத்துருக்காங்க. குடிசைகள் விவரம் சர்வே செய்த பட்டியல் tnr.tn.gov.in மற்றும் dndrdpr.org என்ற இணையதள முகவரியில் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது முழுக்க முழுக்க இந்த வெப்சைட்டில் போயிட்டு யார் யாரெல்லாம் இதில் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுபோக அனைத்து வட்டார வளர்ச்சி அலுவலர் அந்தந்த கிராம ஊராட்சியில் பயனாளிகள் தற்போதைய தகுதியினை அறிந்து உறுதி செய்திட கீழ்கண்ட நபர்களை உறுப்பினர்களாக கொண்ட குழுவை அமைக்க வேண்டும். அதாவது வட்டார வளர்ச்சி அலுவலர் பார்த்திங்கன்னா ஒரு குழு ஒன்று அமைக்கணும் ஒவ்வொரு கிராமத்திலையும், ஒவ்வொரு கிராம ஊராட்சியிலையும். ஸோ இவங்கெல்லாம் போய் அதை சர்வே பண்ணுற மாதிரி. அது யார் யார் அப்படின்னா கிராம ஊராட்சி மன்ற தலைவர், அடுத்து உதவி பொறியாளர் அல்லது ஒன்றிய பொறியாளர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர், அதுபோக பார்த்திங்கன்னா ஒன்றிய மேற்பார்வையாளர் ஓவர்சியர் அப்படின்னு சொல்லுவோம், அடுத்து கிராம ஊராட்சி வார்டு மெம்பர். இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சேர்ந்து ஒரு குழுவாக அமைச்சு அந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் தான் இதுக்கு தலைவராக இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாமே அந்த ஊரில் யார் யாரெல்லாம் குடிசை வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே ஒன்று எடுத்து, ஸோ அவங்கள தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பட்டியல் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. குடிசை வீடுகளின் பட்டியல் அந்தந்த ஊராட்சியில் கிராம சபை கூட்டத்தில் வைத்து ஒப்புதல் பெற்றிருக்க வேண்டும். ஸோ யாரை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராம சபை கூட்டத்தில் வந்து சொல்லணும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் 20 குடிசை வீடுகள் இருக்குது, அந்த 20 பேர் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு ஊராட்சி மன்ற தலைவர் சொல்கிறாங்க, உதவி பொறியாளர் இவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னா அது வந்து முடிவு கிடையாது. அங்கே நடக்கக்கூடிய கிராம சபை கூட்டத்தில் வந்து வைத்து ஒப்புதல் பெற்றிருக்க வேணும். ஒப்புதல் பெற்றிருந்தால் மட்டும்தான் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு அப்ளிகபிள், அதாவது கலைஞர் கனவு இல்லை திட்டத்துக்கு அப்ளிகபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டோட கட்டமைப்பு எப்படி இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. குறைந்தது 360 சதுரடி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 360 சதுரடியில் 300 சதுரடிக்கு RCC கூரை அமைக்கணும் அப்படிங்கிறாங்க. 60 சதுரடி பார்த்தீங்கன்னா தீப்பிடிக்காத பொருள்களை கொண்டு பயனாளிகள் விருப்பத்திற்கேற கட்டி வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ மொத்தம் 360 சதுரடி இருக்கணும், அதில் 300 சதுரடிக்கு வந்து அவங்க RCC கூரை அமைச்சு தருவாங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய 60 சதுரடிக்கு பார்த்தீங்கன்னா தீப்பிடிக்காத, அதாவது ஹாஸ்பிட்டல் சீட்டாக இருக்கட்டும் அல்லது கூரை இதெல்லாம் மேயாமல் மற்றபடி அந்த பயனாளிகளோட விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி அவங்க கட்டிக்கலாம் அந்த 60 சதுரடியில். ஓகேங்களா? தீப்பிடிக்காத பொருட்கள் கொண்டு கட்டிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து வீட்டின் அழகு தொகை அப்படிங்கிறாங்க. ஒரு வீட்டின் அழகு தொகை டோட்டலாக 350,000 அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் இருப்பாங்க அவங்களையெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 நாள் வந்து இதில் பணியமர்த்துவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக அவங்களுக்கு கழிப்பறை கட்டுறதுக்கும் பார்த்தீங்கன்னா 12,000 வரை இந்த திட்டத்தில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டின் பணி மேற்கொள்ளப்படும் விவரங்கள் அந்த ஊராட்சி ஒன்றியத்தின் வட்டார வளர்ச்சி அலுவலர் இத்திட்டத்தை செயலாக்க பணி ஒப்படைக்கப்படுகிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜியோ டேக்கிங் TNRD அப்டேஷன் முறையாக செயல்பட வேண்டும். இந்த வீட்டோட பணியை மேற்கொள்ளப்படும் விவரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேல்யூவேஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பேஸ்மெண்ட்டு, ரூஃப் லேண்டு, கம்ப்ளீஷன் ஆகிய 3 நிலைகள் பட்டியல் தயாரிக்கணும். அப்புறம் கட்டுமான பொருட்களுக்கான சிமெண்ட் மற்றும் கம்பி துறை மூலமாக வழங்கப்படணுங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் நோடல் அக்கௌண்ட், அதாவது ஒற்றை முறை கணக்கு வழியாக வந்து அவங்களுக்கு பணம் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கலைஞரின் கனவில்ல திட்டத்திற்கான ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதோட லிங்க் நான் PDFல கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் நீங்களும் செக் பண்ணுங்கள். ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆல்ரெடி விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு 872 வீடுகள் வந்து ஆல்ரெடி அலாட் ஆகிடுச்சு. அதுபோக பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் இவ்வளோ வீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லேருந்தே இப்போ சர்வே பண்ணியிருக்காங்க. அதுபோக ஒவ்வொரு கிராமத்துலேயும் 10-15 வீடு இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ரொம்பவுமே அதிகமாக இல்லை. ஒவ்வொரு கிராமத்துலேயும் எத்தனை குடிசை வீடுகள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வருஷம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே 100,000 வீடு தான் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்களே யோசிச்சு பார்த்துங்க ஒவ்வொரு கிராமத்துலையும் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான பட்டியலும் பார்த்திங்கன்னா சில வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, TNRD அந்த மாதிரி வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம செக் பண்ணலாம் அடுத்த வீடியோவில். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ வழிகாட்டு நெறிமுறைகளை தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த விருதுநகர் மாவட்டத்தில் இப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்துலேயுமே இந்த ஸ்கீம் வந்து அப்ளிகபிள் தான். ஸோ இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா 1x1 ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது மார்ச் மாதத்துலேயே கொடுத்த ஒரு அரசாணை தான், பட் வெளியிடாமல் இருந்தாங்க, இப்போ தான் பார்த்தீங்கன்னா அதையும் வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கலைஞரின் கனவில்லை திட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்களும் குடிசை வீட்டில் இருந்தீங்கன்னா தாராளமாக வந்து உங்களோட ஊராட்சி மன்ற தலைவரை அணுகினீங்க அப்படின்னா
ஸோ அதுக்கு ப்ரூஃப் எல்லாமே இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி உங்களுக்கு அந்த ஸ்கீம் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கம்பல்சரி நிலம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. நிலம் இல்லை அப்படின்னா நிலம் வழங்கி அதுக்கப்புறம் வீடு கட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னா இப்போது இந்த திட்டத்தில் வந்து அது பயனாளியாக சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நிலம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இப்போ வந்து இந்த வருஷம் வந்து வீடு அலாட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி புறம்போக்கு நிலத்தில் இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்க வந்து வட்டார வளர்ச்சித்துறையிலேருந்து ஆட்சேபனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். வாங்கிட்டால் மட்டும்தான் அவங்க புறம்போக்கு நிலத்தில் இருந்தாலும் வீடு கட்டி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உதவிகரமாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் தொடர்பு உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.